Hello students, let us see the 19th one mark. If omega not equal to 1 is a cube root of unity. Cube root of unity na immediate nyam varavindiya formula omega cube is equal to 1. Adhe samayam ange irukkudiya 3 roots add panna 0. 1 plus omega square equal to 0. Nth root of unity ingra or video la idha patti fulla analyze pannirpa. Okay. Cube root of unity னு சொன்ன காரணத்தினால இந்த ரெண்டு ஃபார்முலாவை இமிடியேட்டா ரீகால் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கறா. என்ன கண்டிஷன்? 1 plus omega the whole power 7 equal to a plus b omega. ஓகே. இத சிம்பிளிஃபை பண்ணி ab கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ab-ய பாயிண்டா எழுத சொல்லிக்கறா. First let us find ab. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிரலாம். இந்த ஹோல் பவர் 7 அப்படியே இருக்கு. உள்ளுக்குள்ள பார் 1 plus omega. 1 plus omega. அப்போ plus omega square அங்க போனா minus omega square. அப்போ 1 plus omega அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அந்த ஹோல் பவர் 7 வந்து அப்படி எழுதியாச்சு. இதுக்கு பதிலாக அங்க பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. மைனஸ் 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றப்போ அது மைனஸ் தான். பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம். 2 7s ஆர் 14. அப்போ ஒமேகா பவர் 14 இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இந்த மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். லெட் அஸ் கான்சென்ட்ரேட் இன் ஒமேகா பவர் 14. ஒமேகா பவர் 14-ஐ எப்படி பிரிக்கணும்னா ஒமேகா கியூப் வர மாதிரி பிரிக்கணும். ஏன்னா அப்போ தான் 1-னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுதான் ரீசன். ஒமேகா பவர் 14 எப்படி பிரிக்கலாம்? ஒமேகா கியூப் the whole power 4. ஏன்னா பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணல. 3 4s ஆர் 12. அப்போ ஒமேகா பவர் 12 தான். இங்கே 14 இருக்குது. அப்போ இன்னும் 2 மிச்சமாக இருக்குது. அப்போ இன்டு ஒமேகா ஸ்கொயர் கட்டன் பாருங்க. 3 4s ஆர் 12. ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் எவ்வளோ? ஒமேகா பவர் 14. ஓகே, கரெக்டான அந்த ஈக்குவல் டுங்கிற மீனிங் கொடுத்துருச்சு. இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கியூப்ங்கிறது 1. அப்போ 1 பவர் 4 இன்டு ஒமேகா ஸ்கொயர். 1-ஐ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ 1 இன்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் 14-ங்கிறது யாரு? ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா பவர் 14-ங்கிறது ஒமேகா ஸ்கொயர். இந்த மைனஸ் தான் இங்கே எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ இங்கே என்ன இருக்கு? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். திரும்ப பார்க்கலாம். பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அங்கே போனால் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அங்கே போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போது 1 பிளஸ் ஒமேகா இங்கே வேணால் எழுதிக்கிறேன். 1 பிளஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அங்கே போகிறப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? 1 பிளஸ் ஒமேகா. பாருங்கள், அதே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு பதிலாக 1 பிளஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. இப்போ பாரு, கரெக்டான ஃபார்மெட்டில் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. அதாவது ஒமேகா வர டேர்ம், ஒமேகா இல்லாத டேர்ம் இங்கே அதே மாதிரி தான் சிம்பிளிஃபை ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த ஒமேகாவோட கோஎஃபிஷியன்ட் பி. அப்போ பி ஈக்குவல் டு இங்கே ஒமேகாவோட கோஎஃபிஷியன்ட் 1. ஒமேகா இல்லாத டேர்ம் ஏ. இங்கே ஒமேகா இல்லாத டேர்ம் 1. அப்போ ஏங்கிறது என்னது? 1. ஏங்கிறது 1, பிங்கிறது 1. என்ன கேட்டுக்கிறா? ஏ கமா பி. அப்போ 1,1 எங்கே இருக்கு? எஸ், 4th ஆப்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.